हाय हाय दोस्तों, हाय दोस्तरी, हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल. இன்னைக்கு என்னோட சேனல்ல வந்து நான் தட்டுவடை செட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா எடுத்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். தட்டுவடை செட் அப்புறம் நொறுக்கல் பண்ணலாம்னு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து प्रिपरेशन பண்ண போறாரு. நான்லாம் பண்ணல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கேரட் எடுத்துர்க்கேன். கேரட், பீட்ரூட், சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தட்டுவடை செட்டுக்கு ரொம்ப முக்கியமா வந்து நான் இன்னைக்கு ஆனியன் அப்புறம் டொமேட்டோ எடுத்துர்க்கேன். சோ இத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். பட்டனோட குழம்பு குத்துரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டூ டைப்ஸ் ஆஃப் சட்னி வந்து நான் செஞ்சிருக்கேன். டூ டைப்ஸ் ஆஃப் சட்னியில வந்து நாம என்ன பண்ணிருக்கோம்னா, இது வந்து வெங்காய, இது வந்து புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இது மூணும் வந்து நான் நல்லா க்ளீனாக எடுத்து கழுவி அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இது வந்து தக்காளி சட்னி. ஸோ தக்காளி சட்னி நம்ம ஆஸ் யூஷுவல் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு சட்னி தான் நமக்கு தேவை. இதில் என்னென்னா, உங்களுக்கு இதில் தக்காளி சட்னியில் நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் வரும். ஸோ அடுத்ததான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேரட் அப்புறம் பீட்ரூட் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப இது துருவுறதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ஸு. ஸோ நம்ம இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதாக பார்த்து எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹாய் பிரத்யோன், ஹாய் சொல்லு. ஹாய், நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு? தங்கம், நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு சொல்லு. என்ன பண்ணுறோம்? தட்டுவடை செட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? டேடி என்ன பண்ணுறாங்க? டேடி என்ன பண்ணுறாங்க? பிரத்யோன், அவ்வளோதான். மூடு. யார் சாமி என்னோட நெல்லூதி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டு. கேரட் வந்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. ஸோ அடுத்ததான் பீட்ரூட் வந்து நாங்கள் துருவிட்டு இருக்கோம். வணக்கம் பிரத்யோன், வணக்கம் சொல்லு. வணக்கம். கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம், பிளஸ் லெமன், கொஞ்சம் ஆஃப் லெமன் இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ண போறோம். பீட்ரூட் கம்மியாவே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து லெமன் புளிய போகிறேன். ஸோ ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் தட்டுவடை செட்டை. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம் தட்டுவடை செட்டில். வந்து நம்ம முட்டை இருந்துச்சுன்னா முட்டை செட்டு வச்சுக்கலாம். தக்காளி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி செட்டு எடுத்து தக்காளி தட்டுவடை செட்டு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நாம் செலக்டிவாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த தக்காளி சட்னியை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தொட்டு வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை அப்படியே ஒரு லேயர் மாதிரி அது மேலே வச்சிடலாம்.
மேல கொஞ்சமா வெங்காயம் போட்டுறலாம் லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம் இப்போ அதுக்கு மேலே நம்ம க்ரீன் சட்னி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் தட்டுவடை செட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து லெமன் லெமன் இல்லாமல் நீங்கள் இந்த தட்டுவடை செட்டு ட்ரை பண்ணாதீங்க லெமனோட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அவ்வளோதான் தட்டுவடை செட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் தக்காளியா முட்டையா தக்காளி இப்போ நாம் வந்து தக்காளி செட் பண்ண போகிறோம் ஸோ சேம் அதே தான் தட்டுவடை செட்டுக்கு ஒரு தட்டுவடையில் தக்காளி சட்னி எடுத்துட்டு ஒரு தக்காளி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பீட்ரூட் கேரட் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் ஆனியன் போட்டு திரும்ப ஒரு தட்டுவடையில் க்ரீன் சட்னி எடுத்து அப்படியே வைக்க போகிறோம் ஸோ இதுதான் தக்காளி செட்டு சேலமில் ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டன் நெக்ஸ்ட்டு முட்டை செட் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை செட் பண்ண போகிறோம் ஸோ முட்டை செட்டும் அதே மாதிரி தான் நடுவில் முட்டை மட்டும் வைக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம இதை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதால காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காரம் சேர்த்துக்கிட்டோம் முட்டை செட்டும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை செஞ்சு சாப்பிடுங்க ஓகே டன் இப்போ நாம் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது நொறுக்கல் சேலமில் ரொம்ப ஃபேமஸ் வந்து நொறுக்கல் தான் தட்டுவடை செட்டுக்கு அப்புறம் ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் தக்காளி ஒரு தக்காளி ஆஃப் தக்காளி எடுத்திருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணி அதே மாதிரி பெரிய வெங்காயம் இது வந்து தட்டுவடை இந்த பெரிய சைஸ் தட்டுவடையை வந்து இந்த மாதிரி நாங்கள் நொறுக்கி வச்சுருக்கோம் ஸோ அடுத்தது வந்து நாம் ப்ரிப்பேர் பண்ண அந்த கேரட் பீட்ரூட்டு அப்புறம் இது வந்து தக்காளி சட்னி புதினா க்ரீன் சட்னி ஸோ நொறுக்கல் வந்து இதில் தான் பண்ணணும் இது வந்து புது ஜக்கு இதில் தான் பண்ண போகிறோம் ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ நாம் ஃபஸ்ட்டு அந்த கேரட் பீட்ரூட் ப்ரிப்ரேஷன் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தக்காளி அடுத்தது தட்டுவடை நொறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தட்டுவடை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நாம் வந்து கரண்டியை வந்து பின்பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அதால் மிக்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ இதில் வந்து நாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வச்ச சட்னியெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம்
இப்போ இதெல்லாம் நாம நல்லா mix பண்ண போறோம் நொறுக்கல்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் அரை தக்காளின்றது ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நொறுக்கல் நொறுக்கல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஹைஜீனிக்காக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்ம தட்டை நம்ம நொறுக்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்